ஏன் உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கு தெரியுங்களா? அதோட காரணங்கள் தேடி பார்க்கலாமா? என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். என்று நிறைய பேர் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னை மற்றவங்களுக்கு பிடிக்கலை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மற்றவங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறவங்கள்ட்ட இப்போ டீட்டெயிலாக நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. அவங்க சில சில ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்குது, அதனால தான் அவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அது என்ன தெரியுங்களா? ஒரு 6 விஷயத்தை சொல்கிற போகிற பாருங்கள். நான் இவங்களை அப்சர்வ் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச ஒரு 6 விஷயங்களை சொல்ல போகிற பாருங்கள். 1, இவங்க ரொம்ப கம்ப்ளைனிங் நேச்சராக இருப்பாங்க. கம்ப்ளைனிங் நேச்சர்னால் எப்பவும் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அடுத்தவங்கள பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அவங்களுடைய சுற்றுப்புற சூழலை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அரசாங்கத்தை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், யாராவது ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கம்ப்ளைண்டிங் சொன்னாங்கன்னா கொஞ்ச நாள்லாம் கேட்பீங்க, ஆனால் ரெகுலராக இருந்தாலும் சொல்லிக்கிட்டு இருந்தால் இருந்தாலும் வெறுத்துருவீங்க. எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஆளுகள்லாம். ஏன்னா எப்பவும் கம்ப்ளைண்ட், வாழ்க்கையில் கம்ப்ளைண்ட் தான். அது சரியில்லை, இது சரியில்லை, அங்கே போனோம் இப்படி ஆகிட்டாங்க, இந்த ஊர் என்ன இப்படி, இந்த ஊர் உருப்படாது, இந்த இந்தியா இந்த மாதிரின்னு சொல்லிட்டு எப்பவும் கம்ப்ளைண்ட் 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 நேச்சர் உள்ளவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுக்கு பிடிக்காது. உங்களை பிடிக்காமல் இருக்கிறதுனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் நேச்சரானு செக் பண்ணுங்கள். 1வது காரணம். 2வது காரணம் எடுத்துக்கிங்களா, செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா என்ன? அவனை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவான். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடி இருக்கிற ஆளுக்கு அது சங்கடமாக இருக்குமான்னு கவனிக்கவே மாட்டான். அவன் விஷயம் மட்டும் சாப்பிட போனால் அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் செய்வான், திங்க் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்சது தான் அவன் சாப்பிடுவான், அவனுக்கு பிடிச்சதை மட்டும்தான் ஆர்டர் பண்ணுவான். பக்கத்தில் ஒருத்தருக்கானே அவனுக்கும் பிடிச்சது ஏதாவது கேட்கலாமா அப்படின்னு நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாமா அப்படின்ல. இப்போ 2 பேருக்கும் ஒரே சாப்பாடு வாங்குறதுனா இவனுக்கு பிடிச்சது தான் அவன் சொல்லுவான், அவனுக்கு பிடிக்கிறது எது அப்படின்னு கேட்கவே மாட்டான். இந்த மாதிரி அவனவனுடைய காரியத்தை மட்டும் பேசுகிறப்போ அப்படி தான் பேசுவான். நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய இந்த மாதிரி செல்ஃப் சென்டர்டான ஆளுகளை மற்றவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் மற்றவங்கள கன்சிடர் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறதான் 2வது காரணம். 3வது காரணம் எடுத்துக்கிங்களா, கவனிக்க மாட்டாங்க. கவனிக்காதவங்கள ரொம்ப ஆளுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இதை பற்றி மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்ன கவனிக்காமல் இருக்கிறது எவ்வளோ தப்பு தெரியுங்களா? ஏன்னா நான் உங்களை கவனிக்கிறப்ப, நீங்கள் என்ன கவனிக்கிறப்போ என்ன நடக்குது? 1, நாம் 2 பேரும் அங்கிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறத நான் கவனிக்கிறப்ப நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறேன் அப்படின்னு தானே அர்த்தம். அதே மாதிரி நான் உங்களை கவனிக்கிறப்ப தானே நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியும். அப்போ கவனிக்காதவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க, கவனிக்கவே மாட்டான். அப்போ இந்த மாதிரி கவனிக்காதவங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது. அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பாருங்கள். 4வது விஷயம், அக்ரெசிவ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப கோபப்படுவான், காரணமே இல்லாத திட்டுவான். அப்படியே வேறொருத்தனுக்கு வலிக்குதேன்னு பார்க்காம ஆக்கிரமிச்சிருவாங்க. அந்த மாதிரி அக்ரெசிவான நேச்சர் இருக்கவங்கள மற்றவங்களுக்கு பிடிக்காது. அசட்டிவாக இருக்கலாம். அதாவது உங்களுக்கு பிடிக்காத வித்தியை சொன்னால் அது சரியில்லை, இதனால் அக்செப்ட் பண்ண முடியாது, நான் இதோட அக்ரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அசட்டிவாக சொல்லணும். அதாவது உங்களையும் வேதனை செய்யாமல் அவரையும் வேதனை செய்யாமல் அதை சொல்லணும். நம்மளும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, வேறொருத்தனை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப கோபமாக அவனை இழிவுபடுத்தி எல்லாம் பேசிடுவாங்க. அப்படி பேசுகிறப்ப என்ன ஆகுது? வேறொருத்தன் உங்களை வெறுத்துருவாங்க. ஸோ அக்ரெசிவ் நேச்சர் இருக்கவங்க உங்களுக்கு இருக்கா? பிடிக்காது மற்றவங்களுக்கு உங்களை. 5வது விஷயம், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனியான்னு சொல்லுவோம். இந்த ஸ்கூலில் டீச்சர்லாம் பிள்ளைங்களை சொல்லுவாங்கள்ல, அப்படி திருப்பி உட்காரு, இப்படி திரும்பி உட்காரு, அதை எடு, இந்த பென்சில் எடு, இப்படி எழுதாது, அப்படி எழுதாதுன்னு சொல்லிட்டு எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க அவங்கள. எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாள் எப்போ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அவரை நம்ம வெறுத்துருவோம். அந்த மாதிரி ஆளுகளை நான் பார்த்துருக்கேன். சாப்பிட உட்காந்துன்னா இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, தண்ணி இப்போ குடிக்காத, இவ்வளோ தண்ணி குடிக்காத, இவ்வளோ சாப்பாடாத, இவ்வளோ தயிர் எடுக்காத, எப்போ சஜஷன்லாம் சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்டாக போகிறப்ப இது செய்யாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எப்போ நீ அது திரும்பி திரும்பி இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, இப்படி உட்காந்தா உடம்பு போயிடும், இப்படி உட்காந்தா இதாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, அவங்க கூட நமக்கு போகிறதுக்கும் இருக்கிறதுக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது வேறு ஆளுடைய சுதந்திரத்தை உள்ளே ஏறி நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் மானியா உள்ளவங்களே மற்றவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆறாவது விஷயம் நோ ஆல் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம். இந்த எல்லாம் எனக்கு தெரியும், கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது, நமக்கு தெரிஞ்சது ரொம்ப சின்னது அப்படிங்கிறத தெரியாத முட்டாள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. எனக்கு அது தெரியும் தெரிய தெரியும் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடியே அப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி யார் பேசுகிறானோ அவனே, ஏன்னா அவன் முட்டாள்னு அவனுக்கு தெரியும் இன்ட்ராக்ட் பண்ணுறவனுக்கு. அப்போ எல்லாம் தெரிந்த போல் பேசுபவர்களை சிலப்போ கொஞ்ச நாள்லாம் அவங்களுக்கு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு மடையன் அப்படின்ட்டு. அப்போ எல்லாம் தெரிந்த போல் பேசுகிறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயல், அதை மற்றவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஆறு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா, உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். என்ன, ஒன்று கம்ப்ளைண்ட் நேச்சர் சொல்கிறீங்களா, ரெண்டு செல்ஃப் சென்டர்டாக இருக்கீங்களா, மூணு லேக் ஆஃப் லிசனிங் கவனிக்காமல் இருக்கீங்களா, அஞ்சு பயங்கர அக்ரெசிவாக கோபமாக நடந்துக்கிறீங்களா, ஆறு எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களா ஆளுகள்கிட்ட, ஏழு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா. இந்த மாதிரிலாம் உங்கள்கிட்ட இருந்தால் உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது, உங்களை வெறுத்துருவாங்க. அதனால தான் நம்ம சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கல சார், என்னை யாருமே பிடிக்காமல் இருக்காங்க சார் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி கேரக்டரை வச்சுருந்தீங்கன்னா உங்களை மற்றவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்களுக்கு பிடிக்கலன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதை மாற்றி பாருங்கள், மற்றவர்கள் உங்களை விரும்புவார்கள்.